எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இதுல நிறைய முந்திரி பருப்பு போட்டிருக்கான், இது சாப்பிட்டு பாக்குறியா? என்ன இல்ல லேசா முட்டை வடை வருது இல்ல? ஏன்டி பொம்பளைங்க நீங்க எதிர்த்தாலும் முதல்ல மோந்து பாக்குறீங்க? இல்ல இப்போ ஜென்ரல் ஆட்டிடியூடே என்னன்னு கேட்டேன்னா, ப்ரொமோஷன் வேணுங்கிறாங்க, இன்கிரிமெண்ட் வேணுங்கிறாங்களே தவிர ஒர்க் பண்ணுங்கிற ஆசையே இல்லையா யாருக்கும்? நம்ம டைம்ல எப்படியா இருந்தோம், சம்பளம் கொடுக்குறாங்க இல்லையோ, நமக்கெல்லாம் முதல்ல ஒர்க்கு. அந்த காலமெல்லாம் போச்சு. ஆமா ஆமா, டாய்லெட் போயிட்டு வந்துடுறேன். நல்லா இருக்கும், சாப்பிட்டு பாரு. மெயின் ப்ராப்ளம் அதுதான், லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். காபி சாப்பிடு. பையன் உட்காந்துருக்கான் போல இருக்கு. எங்க? செவத்துக்கு அந்த பக்கம்டா. ஆ சொல்லு. எந்திரிச்சு போய் பாருப்பா. குடு. ஆ சொல்லு. நீ சீனு என்ன விளையாடுறியா? ஆ சொல்லு. நீ சுத்தி ஆளுங்க இருக்காங்க. ஆ சொல்லு. நானே பார்த்தேன் அந்த கண்டாவிய. நீ முதல்ல இந்த இவ சத்யாவை கூப்பிடு. பாருங்க, சின்ன பசங்க ஏதோ விளையாட்டுத்தனமா பண்ணதுக்கு பாவம் அவ என்ன பண்ணுவா? ஒரு வயசு பொண்ணுக்கு ஒரு ஹோட்டல்ல வச்சு இவர் ஊட்டி விடுறது உனக்கு விளையாட தரமா? நீ பார்த்திருக்கணும். சொல்லு சொல்லு. இங்க பிடிச்சுக்கிட்டு கெஞ்சலாம் பரதேசிப்ப. சரி விடுங்க, அவன் வந்தது நான் பேசுறேன். அவங்க என்ன பேச்சு உனக்கு? இவளை கூப்பிடு முதல்ல. பாருங்க, கோவப்படாதீங்க. நீ என்னங்க வரேன். ஏம்மா நாங்க எப்ப தொலைவோன்னு காத்துக்கிட்டு இருந்தியா? சார், நீ ஒரு பொம்பளை தானே, இவன் வீட்டுல தனியா இருக்கும்போது உன் வயசு பொண்ணு அனுப்புவியா? என்ன கதை? இங்க நான் சொல்றது கொஞ்சம் நீ பேசாத. பிளான் போட்டு பண்ணிருக்காளுங்க. நீங்க போன நாள்ல இருந்து எனக்கு உடம்பு சரியில்லை. வீட்டுல யாரும் வேலைக்கு இல்லையேன்னுதான் என் பொண்ணை அனுப்பி வச்சேன். அதுக்கு போய் பிளான் அது எதுன்னு சொல்றீங்களே? என்ன பண்ணுங்கற குலம் கோத்திரம் அந்தஸ்து எல்லாத்தையும் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு இந்த வேலைக்காரியை என் சம்பந்தியை ஏற்றுக்கணுங்கிறியா? தப்பாரு, உன் பையன்கிட்ட கொஞ்சம் சொல்லி வை, அப்புறம் தப்பாயிரும். ஏன்பா, நான் பிளான் பண்ணி உன்னை வலையில போட்டுனா? யார் சொன்னா? உங்க அப்பா. நாங்க பத்து பாத்திரம் தைக்கிற வேலைக்காரங்களா உன்னை பிளான் பண்ணி வசியம் பண்ணிட்டோமா? இங்க பார் துளசி, அந்த ஆள் கோவம் வந்தா என்ன வேணாலும் பேசுவாரு. அதான் சின்ன வயசுல இருந்து பாக்குறல்ல. அவர் பேத்துறதெல்லாம் நீ வேணா பொறுத்துக்கலாம், ஏன்னா அவர் உன் அப்பா.
எங்க அம்மா ஏன் பொறுத்துக்கணும்? என்ன தலையெழுத்தா? என்னெல்லாம் பேசிருக்கார் தெரியுமா? சரி விடு துளசி, தெரிஞ்ச விஷயம் தானே. சரி இருக்காது சீனு. என்ன உனக்கும் எனக்கும் என்னைக்குமே சரியா இருக்காது. என்னடி சொல்ற? நாம பிரிஞ்சிடலாம். நான் இனி இங்க வரமாட்டேன், உன்னை பார்க்க மாட்டேன், உன் கூட பேச மாட்டேன். என்னை விட்டுரு. உன்ன எனக்கு தெரியாதா? உங்க அப்பா டே நார்னா நீ அங்கேயே ஒண்ணுக்கு போயிடுவேன். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இதெல்லாம் நான் முன்னாடியே யோசிச்சிருக்கணும். முட்டாள்தனமா ஈடுபட்டுட்டேன். அதான் சொல்றேன், நம்ம பிரிஞ்சிடலாம். துளசி நீ கோவத்துல பேசுற, அப்புறம் தனியா உட்காந்து வருத்தப்படுவ. அன்னைக்கு உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தப்ப நீ என்ன எங்க ஒளிச்சு வச்ச? சொல்லுடா. கக்கூஸ்ல. ஆமாப்பா, நான் உன் வீட்டு வேலைக்காரி தான், கக்கூஸ் கடவுறவ தான். அதனால தான் சொல்றேன், என்ன விட்டுரு. உங்க ஜாதியில உங்க அப்பா சொல்ற ஒரு பணக்கார பொண்ண கட்டிக்கிட்டு சந்தோஷமா குடும்பம் நடத்து. டேய் ஏய், என்ன பண்றடி? சின்ன சின்ன விடு, சின்ன கைய விடுறா. சின்ன கைய விடு சொல்றேல்ல, இந்த சாமி சத்தியமா சொல்றேன், இன்னும் 6 மாசத்துல நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன். போதுமா? வேணும்னா வீட்டை விட்டு வெளியே வந்து தயவு செஞ்சு நீ இந்த நம்பணும். துளசி, சாமி சத்தியம், ஏண்டி ஆசைப்படுறதுக்கு ஒரு அளவு வேணா? இங்க பாரு, பெத்தவ நான் சொல்றேன், இது என்னைக்குமே நடக்காது. அந்த பையனை நீ மறந்துடு. சரி மறந்துடுற. ஆனா ஒண்ணு என்ன, இன்னொருத்தனை கட்டிக்க நீ எப்பவும் என்கிட்ட சொல்லக்கூடாது. அது என்னால முடியாதுமா.